இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 வயசுல கண் சார்ந்த பிரச்சனைகள் அந்த அம்மாவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி அந்த கண் சார்ந்த பிரச்சனை அதிகமாகிடுச்சு அப்படின்றாங்க. இப்போது 12வது படிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த கண்ணுளை தைலத்தை விட்டு ஒரு 1/2 hour நல்ல மாற்றம் அவங்களே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த வீடியோவை பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போலாம். இப்போ எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருக்குமா? பாப்பா எத்தனை வருஷமா கண்ணாடி போட்டிருக்காங்க? 5th படிச்சுட்டு இருந்துச்சு. அப்போ இந்த போர்டில் எழுதுறது கிளியராக தெரியாது பாப்பாக்கு. சரின்ட்டு ஃப்ரெண்டு மூலியமாக தெரிஞ்சிச்சு இந்த இது ஆட் பார்த்தோம். பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவங்கள கேட்டோம், இப்படி சனிக்கிழமை இந்த அட்ரஸ்க்கு இங்கே வாங்குவோம்னாங்கோ. இங்கே வந்து உக்காந்தோம், அந்த ட்ராப்ஸ் விட்டாங்க கண்ணுக்கு. ட்ராப்ஸ் விட்டு ஒரு 10 minutes கண் மூடிட்டு இருந்துச்சு. அப்புறமா அதெல்லாம் ஆன பிறகு ஸ்பெக்ஸ் கழட்டிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஸ்பெக்ஸ் கழட்டினா அதுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாது, கிளியராகவே தெரியாது. எந்த நேரம் தூங்குகிற டைம் போட்டு ஒரு டைம் தான் அது கழட்டோம். மீதி டைமில் எல்லாம் ஸ்பெக்ஸ் போட்டுருக்கோம். ஆனால் இங்கே மருந்து போ விட்டு எடுத்த பிறகு கண்ணு நல்லா தெரியுது. இப்போ ஸ்பெக்ஸ் இல்லாதே இருக்குது. மருந்து போட்டு என்னென்ன பண்ணாங்க உங்களுக்கு? அவங்க மசாஜ் பண்ணாங்க. அந்த ட்ராப்ஸ் விட்டுட்டு மசாஜ் பண்ணி ஒரு 10 minutes கண் மூடினிருக்கோம். அப்புறமா கண் ஓப்பன் பண்ணுவோம் சொன்னாங்க. அதே மாதிரி 10 minutes விட்டு கண் ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு சொல்லிச்சுமா, நல்லா தெரியுதுமா, பளிச்சுன்னு தெரியுது. ஆ, அண்ணச்சி உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்தது? அந்த கண் எரிஞ்சுதா? மருந்து விட உடனே கண் எரிஞ்சுதா? எப்படி இருந்தது? முதல் அந்த மருந்து போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இப்போ எப்படி இருக்குது? அது நீங்கள் சொல்லுங்கள். அதாவது மருந்து போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு கண் வந்துட்டு சுத்தமாகவே தெரியாது ஆக்சுவலி. அதாவது நான் ஸ்பெக்ஸ் கழட்டினேன்னா ஃபுல்லாக பிளரிஷாக தெரியும் எனக்கு. ஒருத்தரோட ஃபேஸ் இருந்தால் கூட ஒரு மாதிரி பிளரிஷாக தெரியும். அதுக்கப்புறமா மருந்து போட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணி லைட்டாக ஒரு மாதிரி எரிஞ்சுது. அதுக்கப்புறமா எல்லாம் சில்லுன்னு ஆகிடுச்சு என்னோட, லைக் கூல் ஆகிடுச்சு என்னோட கண். அதுக்கப்புறமா ஒரு 5 minutes விட்டு கண் திறந்து பார்த்த பிறகு ஒரு கிளியராக தெரிஞ்சுது எனக்கு, ஒரு கிளியாரிட்டி. இப்போ ஒருத்தரோட ஃபேஸ் வந்துட்டு எனக்கு கிளியராக தெரியுது இப்போ பார்த்தா. அதனால் இந்த மருந்து வந்துட்டு நான் உங்கள் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் எப்படின்னா வந்து எடுத்துக்கோங்க. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன், நான் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு இப்போ கண் நல்லா தெரியுது எனக்கு பார்க்குறதுக்கு. அம்மா, இதில் நீங்கள் வந்திருக்கீங்களா? இதனால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குதா? என்ன சொல்கிறீங்க, என்ன விரும்புகிறீங்க? பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்குறோம். எக்ஸாம் டைமில் படிக்கும் அந்த மொபைலில், இந்த கொரோனா டைம்லலாம் மொபைலில் தான் அனுப்புவாங்க ஸ்கூல்லேருந்து. அது எழுதி எழுதிட்டு கண்ணெல்லாம் தேய்ச்சிக்கும், ஒரு மாதிரி கண் ரெட்டாகிடும். அப்போ டாக்டர்கிட்ட போனால் அந்த கண் ட்ராப்ஸ் கொடுக்குவாங்க, அது கண் ட்ராப்ஸ் போட்டு படுத்துக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தா அது நல்லா தெரியுது, அது ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு. ஓகே. நேர்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க, ஐயா அழகாக பேட்டி எடுத்திருப்பாரு. ஏன்னா ஐயாவுக்கு எப்படியெல்லாம் அந்த கண்ணொளி தயாரி விட்டு அந்த நரம்பு நாளங்களை ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்றது அருமையாக சொல்லி கொடுத்துருக்காரு மதிப்புக்குரிய சித்த மருத்துவர் டாக்டர் சதீஷ்குமார் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா, மகிழ்ச்சியாக இருக்கேன். ஐயா, இப்போ என்னுடைய கேள்வி சார் என்னென்னா, இந்த கண்ணொளி தைலம் பார்த்தீங்கன்னாக்க கொடுத்த எல்லாருக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது சார். ஒரு சிலருக்கு விட்ட உடனே ஒரு 10 நிமிஷத்துலேயே அவர் 1/4 hour 1/2 hour நல்ல மாற்றம் இருக்குது. ஒரு சிலர் நல்ல பளிச்சுன்னு பார்வை தெரியுது. ஒரு சிலர் 15 நாள் டைம் எடுத்துக்குது. ஒரு சிலர் 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்தை நல்லா எடுக்குது. அந்த 3 மாதத்துக்குள்ளே ஒரு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நார்மலாக இருக்குது. இப்போது ஒரு சிலருக்கு உடனே குணமாகுது, ஒரு சிலர் லேட்டாக குணமாகுது. ஏன் அந்த காரணம், அந்த இடைவெளியை சார்? ஆக்சுவலாக வந்து என்னென்னா, நமக்கு அந்த ஐயோட பவர் வந்து நமக்கு ஒன்று ப்ளஸ் ஆகும் இல்லைனா மைனஸ் ஆகும். ஆமாங்க சார். ஆமாம், கிட்ட பறவை தூர பறவை இது ரெண்டும் வரும். இதுக்கு காரணம் அதில் உள்ள லென்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து இதாகாதனால தான், ஃபோக்கஸ் பண்ண இதாகிறதுனால தான். ஸோ இதனால் அதுக்கு காரணம் என்னென்னாக்கா, நம்ம அதிகமாக டிவி மானிட்டர் பார்க்குறோம், மொபைல் பார்க்குறோம், ப்ளஸ் வந்து இல்லைனா அதிகமாக வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க, இல்லை குழந்தைங்கனாக்கா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிப்பாங்க. இதனால் என்னாகும் அப்படின்னாக்கா, கண் வந்து வறட்சி அடையும், ட்ரைனஸ் ஆகும். இப்போ அந்த ட்ரைனஸ்லாம் ஆகும்போது சீக்கிரமாக அவங்களுக்கு அந்த பார்வை குறைபாடு வந்து நமக்கு வந்து ஏற்படுது. ஓ சரிங்க சார். இந்த பார்வை குறைபாடு ஏற்படுறதுனால நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேசிக்காக இந்த கண்ணுளை தைலத்தில் வந்து நம்ம நல்லெண்ணெயை பேஸாக வச்சு தான் இது பண்ணுறோம். இதில் நிறைய மூலிகைகளை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா? சரிங்க சார். இந்த மூலிகைகளை நிறைய ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து காய்ச்சி வடித்து பதத்தில் பக்குவமாக நம்ம எடுத்துட்டு அதை நம்ம கண்ணில் விடும்போது இந்த மூலிகையில் இருக்கிற சத்தெல்லாம் அந்த தைலத்தில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னாக்கா, அந்த கண் வறட்சி, இரிட்டேஷன், ட்ரைனஸ்ஸு இதெல்லாம் வந்து கம்மியாகும். இதை விட்டுட்டு நம்ம ப்ராப்பராக மசாஜ் கொடுத்து அந்த கண்ணை சுற்றி இருக்கிற மசில்ஸையும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னாக்கா, அந்த கண்ணுக்கு தேவையான சர்க்குலேஷன்லாம் கொஞ்சம் நார்மலாகும், அந்த ட்ரைனஸ் வறட்சி வந்து போகும்,
கண் வந்து எப்போதும் கண்ணை வந்து வெப்ப சம்பந்தமான இது பித்தாதிக்க உறுப்பாக தான் நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து பார்ப்போம். ஆமாம், அந்த அது எனக்கு அந்த ஒளியை ப்ராசஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட்டை வந்து அது வந்து தங்குது. அதனால தான் நமக்கு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்தாலோ இல்லை சிஸ்டமை பார்த்தாலோ கண் வந்து உடனே ட்ரை ஆகும், வறட்சி இது ஸ்ட்ரெயின் வந்து நம்ம ஃபீல் பண்ணுறது, ஏன்னா அந்த ஹீட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம இந்த தைலத்தை விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வறட்சி அதெல்லாம் போகும்போது நமக்கு கண் வந்து உடனே வந்து நமக்கு அந்த சிலருக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இதிலே கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்னாகும் அப்படின்னாக்கா சிலருக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகி உள்ள செல்ஸில் நல்ல டேமேஜ் ஆகும், அவங்களுக்கெல்லாம் உடனே மாற்றம் தெரியும் பண்ண தெரியாது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஆக்சசபிள், அதாவது வந்து போட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும். சிலருக்கு 15 நாள் இருக்கும், சிலருக்கு 1 மாதம் இருக்கும். அது அவங்களோட உடல் அமைப்பு வாக அவங்களுக்கு கண்ணில் என்ன சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான். இது கூட சிலருக்கு வந்து அந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும், இல்லைனா சின்ன சின்ன ரத்தக்கட்டுகள் வந்து கண்ணில் வந்து உருவாகிருக்கும், ப்ளஸ் வந்து கண்ணில் வந்து அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்க இந்த தைலம் மட்டும் போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்த்தாது. அப்போ நம்ம உள்மருந்தான் நம்ம சில அதை கொடுக்குறோம், அந்த நரம்புறமாக்கி அந்த நரம்பை வன்மைப்படுத்தக்கூடிய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நிறையா இருக்குது. அதை நாம் சப்போர்ட்டிவாக கொடுக்கும்போது, அதாவது டயபெட்டிக் ரெட்டினோபதியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆப்டிக் நோவ் அட்ரோஃபி, அதாவது வந்து கண் நரம்பு சுருங்கியிருக்கும், சிலருக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காது, குழந்தைங்களுக்கு வந்து வளர்ச்சி அடைதனால பார்வை குறைபாடு இருக்கும், சிலருக்கு வந்து ஜெனட்டிக்காகவே வந்து மாலைக்கண் நோய் மாதிரி வந்து நமக்கு நிறைய பேருக்கு இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வருது. ஆக்சுவலாக இது 100% அப்படின்னு கேட்டால் அது வந்து என்னாலே சொல்ல முடியாது. 100% எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருக்குமே இதாகுனாக்கா அது சிலருக்கு வந்து அது வந்து நல்லாவே கேட்குது. ஒரு 50-50 சான்ஸ் மாதிரி தான் வந்து அது நமக்கு தெரியுது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து இது நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. சூப்பர் சார். சார், இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து சுத்தமாக மருந்தே இல்லைன்னும் போது அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து அவங்க வந்து நமக்கு ஒரு ஃபீட்பேக் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கும் கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளால் முடிஞ்சதை நமக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் இருக்கிற மருந்துகளை நம்ம கொடுக்குறோம், அது மக்களுக்கு வந்து ஒரு நன்மை பயக்குது அப்படின்னும் போது நமக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளோதான். கண்டிப்பாக சார். நேரிலே உங்களுக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, அந்த கண்ணில் வர 96 வகையான கண் நோய்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணொளி தைலம் மிக அற்புதமாக வேலை செய்யும். அதோடு சேர்த்து ஐயா சொன்ன மாதிரி ஒரு சில துணை மருந்துகள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக வேலை செய்யுதுன்னு சொல்கிறார். ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கேட்கும், ஒரு சிலருக்கு லேட்டாக கேட்கும், ஆனால் கண்டிப்பாக மருந்துகள் வேலை செய்யும். அந்த நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நோய் வருவதற்கான காரணம் என்ன, அதுக்கு என்ன மருந்துகள் கொடுக்க வேண்டும், அதுக்கு என்ன உணவு முறைகள் கொடுக்கணும், லைஃப் ஸ்டைலை எப்படி மாற்றணும் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு கைடன்ஸ் பண்ணணும். ரொம்ப அருமையாக வேலை செய்யுங்க. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கும் கண் சார்ந்த பிரச்சனை இருக்கா, உடனே ஷேர் பண்ணி விட்ருங்க. உடனே இந்த கீழே போகிற நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஐயா வந்து ஒரு டைம் சந்திங்க. உங்களுக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணி நலமாக வழங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்.